ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாபிஸ் வ்ளாக். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல். அந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து நம்ம வீட்டிலேயே எவ்வளோ குயிக்காக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன், ஓகேங்களா? முதல்ல நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம அதை நல்லா சப்பாத்தி மாவு இப்போ செய்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து அதை மேலே லைட்டாக பிசைஞ்சு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா அப்படி மேலே கொஞ்சம் நல்லா இது பண்ணி இதை இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃப்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிட்டு சூடானோன்னு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கும்போதே நான் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது முள்ளங்கி வச்சுருக்கிறேன். முள்ளங்கியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முள்ளங்கி, கேரட். நான் என்கிட்ட இருக்கிற காய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட கேபேஜில் முட்டைகோஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணிலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் என்கிட்ட இந்த காய் தான் இருந்தது, அதனால் நான் இது மட்டும் சேர்த்து நான் பண்ணுறேன். நல்லா அதை அந்த எண்ணெயில் படுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா இப்போ வதங்கி இருக்குதா. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சேர்க்குற மசாலெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1 ஸ்பூன் போல் கரம் மசால் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சாஸ் ஐட்டங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சோயா சாஸ் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இந்த சாஸ் ஐட்டங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சாஸ் ஐட்டங்கள் கூட சேர்க்க தேவையில்லை. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருந்துட்டு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. அது அந்த ஆறட்டும், அப்போ தான் நமக்குள்ளே ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்கும். அது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதை டிப் பண்ணி போடுறதுக்கு நான் 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ அது கூடவே நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அது கூடவே நான் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் தேவையில்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா சேர்த்து, அது கூட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம அதை கரைச்சிக்கலாம். நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் டிப் பண்ணி தான் நம்ம பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குவோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதை வச்சுட்டு, நான் பிரெட் இருக்குல்ல, இப்போ ரஸ்க் இல்லை என்கிட்ட, அதனால் நான் பிரெட்டை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதே நமக்கு டிப் பண்ணுறதுக்கு போதும். நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவை எடுத்து நல்லா இன்னொரு தடவை நல்லா அமுக்கி பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம தேய்க்கலாம்.
தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே அப்படி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்படி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் நான் வந்து இதில் மயோனீஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் மயோனீஸ் இல்லை அப்படின்னா டொமேட்டோ சாஸ் கூட வச்சுக்கலாம், இல்லைனா எதுவுமே வைக்கக்கூட தேவையில்லை. நீங்கள் அப்படியே வெஜிடபிள்ஸை வச்சு கூட நம்ம ரோல் பண்ணலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு இப்போ சீஸ் வச்சுருந்தீங்கன்னா இது கூட நீங்கள் சீஸ் கூட துருவி மேலே வைக்கலாம். நான் என்கிட்ட இப்போ சீஸ் இல்லை, அதனால் நான் வைக்கலை. நல்லா அதை கீழேருந்து மேலே நல்லா இறுக்கி ஃபோல்டு பண்ணணும், நல்லா டைட்டாக ஃபோல்டு பண்ணணும். இந்த ரெண்டு சைடையும் எடுத்து சைடில் நீளமாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை மடித்து விட்ருங்க. அப்புறம் அதை டைட்டாக ஃபோல்டு பண்ணணும், அந்த நல்லா இறுக்கி அதை ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்டு பண்ணி நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு இன்னொன்று செய்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு மேலே மயோனீஸ், அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் இது வச்சுக்கலாம். மயோனீஸ் நீங்கள் இல்லைனா வைக்க தேவையில்லை. இப்போ இது வந்து நான் வெஜிடேரியன்ஸுக்கு, நான் இது வந்து ஃபுல்லுமே இன்றைக்கி வெஜிடேரியனாக செய்யணுங்கிறதுக்காக தான், வேறு எதுவுமே நான் சேர்த்துக்கல. இல்லைனா இப்போ நீங்கள் இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த மாவோடையே நம்ம அந்த டிப் பண்ணி போடுறதுக்கு கூட, எக்கு பீட் பண்ணி வச்சு அதில் கூட நம்ம டிப் பண்ணி போடலாம். நான் இது ஃபுல்லுமே இன்றைக்கி வெஜிடேரியனாக செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். டிப் பண்ணுறதுக்கு வந்து நான் மைதா மாவும் கார்ன்ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஃபோல்டு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இறுக்கி ஃபோல்டு பண்ணோம், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அந்த ஃபோல்டிங் வந்து நல்லா வரும். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் அதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த ரோல் எடுத்து நான் அந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்புறம் அதிலேருந்து எடுத்து அந்த ப்ரெட்டு நம்ம திரித்து வச்சுருக்கோம்ல, அதுலேயும் நல்லா போட்டு டிப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்படி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம், அதை ஒரு தட்டில் வச்சுருக்கலாம். அப்படி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இதில் ஆயில் சூடு பண்ண வச்சுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம மெதுவாக ஓனாக உள்ளே போடலாம். மெதுவாக போடணும், கையில் ஆயில் தெரிச்சிடாமல் பார்த்து போடணும். ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம பரட்டணும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆகின பிறகு நம்ம பரட்டிக்கலாம். இப்போ நல்லா மெதுவாக பரட்டி விடுங்க. அப்படி நல்லா எல்லா பக்கமும் அப்படி பரட்டி விட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. உள்ளே பாருங்கள், உள்ளே நல்லா இருக்கும். உள்ளே நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இது டொமேட்டோ சாஸ் மயோனீஸ்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.